பெரியவர்களே நண்பர்களே வியாபாரத்தர் மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியுடைய வடசென்னை மாவட்ட குழுவின் சார்பிலும் உங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு தொழிலாளர்களுக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சட்ட திருத்தத்தை முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் துவக்கியிருக்கக்கூடிய இந்த போராட்டம் நிகழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1948 இந்த நாட்டில் தொழிற்சாலைகள் சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1948 நிறைவேற்றப்பட்ட தொழிற்சாலைகள் சட்டத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகர் சங்கம் கடந்த 12 தமிழக சட்டப்பேரவையில் தொழிற்சாலைகள் சட்ட திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். நமது சட்டமன்றத்தில் இந்த விதிகள் படி சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் அது அறிமுகம் செய்யப்பட வேண்டும். தமிழக சட்டப்பேரவையினுடைய நீண்ட நெடு காலமாக சட்டப்பேரவையினுடைய இறுதி தினத்தில் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்ட முன்வடிவுகள் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களது அமைச்சர்களால் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ஆய்வில் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பின்பாக சட்டம் முன்வடிவு என்பது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது நீண்ட நெடுங்காலமாக சட்டப்பேரவை உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய நடைமுறை. 12 அறிமுகம் செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி தொழிலாளர்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சட்ட திருத்தத்துக்கு தங்களது எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த சூழலில் தான் 21 அந்த சட்ட முன்வடிவு என்பது ஆய்வுக்கு எடுக்கிறாங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வுக்கு எடுக்கும்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த சட்ட முன்வடிவை ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். ஆதரித்து பேசியதில் ஒரு நபர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வானதி சீனிவாசன். அந்த அம்மா அன்னைக்கு ஆதரிச்சு பேசினது மட்டுமல்ல, சட்ட முன்வடிவு செயலாக்கம் நிறுத்தி வைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்ததற்கு பின்பு தமிழக மக்கள் எல்லாம் ஏமாந்து விடுவார்கள் என்று நேற்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. எந்த மக்கள் ஏமாறுவாங்கன்னு தெரியல. இன்னொரு நபர் கொங்கு நாடு மக்கள் கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் என்ற எம்எல்ஏ அன்றைக்கும் ஆதரித்து பேசியிருக்கிறார். சட்ட முன்வடிவு நிறுத்தி வைத்ததற்கு பின்பாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். ரெண்டு பேரும் தான். அப்ப ஒரு சட்ட முன்வடிவு என்பது ஆய்வுக்கு எடுக்கப்படும் போது அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 12 அரசியல் கட்சிகளில் 3 கட்சிகள் தவிர 9 கட்சிகள் இந்த சட்ட முன்வடிவை எதிர்க்கிறார்கள் என்றால் அப்பவே அவங்க நெருங்கி வச்சிருக்கணும். இல்ல ஓட்டு ஒருத்தர் கூட வாங்கியிருப்பாரு, ஒருத்தர் குறைவா வாங்கியிருப்பாரு. தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, தோல்வியுற்ற கட்சியாக அதிமுக இருக்குது. 2 கட்சிகளும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் என்ன? நீ தமிழ்நாட்டில் இப்ப தேர்தல் நடந்தாலும் 4% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எண்ணிக்கையில் மாறும், ஆட்சியும் மாறிவிடும். அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகள் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆய்வுக்கு எதிராக வெளிநடப்பு செய்கிறார்கள். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? இன்னொன்னு நான் பணியோடு சொல்ல விரும்புவது, இந்த சட்டங்கள் இந்த தொழிற்சாலை சட்ட திருத்தம் என்பது தமிழகத்தில் வந்த திருத்தம் மட்டுமல்ல, 2019 பின்பு பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய 4 மாநிலங்களில் இது போன்ற சட்ட திருத்தங்கள் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதை முதலில் எதிர்த்து கண்டன அறிக்கை வெளியிட்டவர் மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த
சட்டம் இருந்தாலே நம்மால சட்டத்தை நிறைவேற்ற மாட்டான்.
இந்த லட்சணத்திலே தொழிற்சாலைகள் சட்டம் என்பது திருத்தப்பட்டு 8 மணி நேரம் வேலைக்கு பதிலாக கூடுதல் மணி நேரம் 12 மணி நேரம் என்று இல்லை. டைம் எல்லாம் எதுவும் போடல, டைம் போன்றுலாம் சொல்லல. மிகச்சிறந்த அறிவாளி என்று நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்ட சங்கம் தென்னரசு என்ன சொல்றாருன்னா, அது வந்து அது ஐடி கம்பெனிக்கு தான் பொருந்தும், அப்ப ஐடி கம்பெனி போடு, சட்டத்துல போட வேண்டியதானே, கிளாஸ்ல போட வேண்டியதானே. உண்மையிலேயே தோழர் பேசும்போது சொன்னார், ஆப்பிள் சம்பந்தமா நீங்க செட்டில் பண்ணிட்டாங்க, ஆப்பிள் அடுத்த மாசம் இவங்களும் அவங்களும் கையெழுத்து போட போறாங்க. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டா நம்ம எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு கம்பெனி வந்தோம்னா நமக்கு ஆளு லஞ்சம் வாங்குவாங்க, லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க. ஒன்லி ஷேர்ஸ் தான், கம்பெனிலே பங்குதான் கேட்பாங்க. அது இனிங்களா அவங்களாங்கிற விவகாரத்துக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. என்ன கேட்கணும்னா, தொடர்பு தெரிந்து கொள்ள வேண்டும். கோடு கம்பெனி வந்தது, அதெல்லாம் எம்எல்ஏவா இருக்கும் போது, அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது எம்எல்ஏவா இருந்தா, அடுத்து இவர் இருக்கும்போது எம்எல்ஏவா இருந்தேன். ஒரு முறை கோடு சம்பந்தமான விவாதம் என்பது நடைபெற்ற போது, அண்ணாந்தாக்கரங்கள் எங்க அம்மா தான் திறந்து வச்சாங்க, இவங்க விவரமா திறந்து வச்சாங்க அப்படின்னு அவங்க போறாங்க. எங்க ஐயா காலத்துலதான் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டோம். சரி, நீங்க கையெழுத்து போட்டீங்க, நீங்க திறந்து வச்சீங்க, இப்ப போர்டு கம்பெனி எங்க இருக்குது? மிக பெரும் மூலதனம் தானே, 1000,000,000 தொழிலாளி, இளம் தொழிலாளி வேலை செய்த போர்டு நிறுவனம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. ஆப்பிள் சொல்றாரு இல்ல, நோக்கியா செல்போன் கம்பெனி என்பது நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு 22 வயது அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை அங்கே ஒரு விபத்தில் இறந்திருக்கு. அன்னைக்கு சிஐடியுடைய தலைவராக இருந்த டிகேஆர் போன் பண்ணி, அந்த ஒரு பொண்ணு இறந்துட்டு சொல்றாங்க, அப்பளோட பாதை போய் என்னன்னு பாரு அப்படின்னாரு. நான் போறேன், திமுக கவர்மெண்ட் தான் போனா அப்பளோட பின்னாடி ஒரு 2-3 மாடி வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன மார்ச்சரி மாதிரி வச்சிருக்கோம், அங்க பாடு இருக்கு. போய் பார்த்தா இந்த இடத்துல ஒரே ஒரு பஞ்சு மட்டும்தான் இருக்கு, தலையில பின்பகுதியில ஒரு பஞ்சு இருக்கு. குழந்தை இறந்துச்சு, 22 வயசு பொண்ணு. அப்புறம் சண்டை ஆரம்பிச்சோம், கொஞ்சம் ஆரம்பிச்சோம்னா நான் போன் பண்ணி, அப்ப வடசென்னையினுடைய எம்பியாக மரியாதைக்குரிய அங்க குப்புசாமி இருந்தாரு, சே குப்புசாமி எம்பி குப்புசாமி, போன் பண்ணி என்ன ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க வானா அப்படின்னு. இல்லை நான் அந்த ஊர் எம்எல்ஏங்கிறதுனால நான் கூட்டா வராம இருக்க முடியாது, அவர் கிளம்பி வந்துட்டார். இப்ப சின்னசாமின்னு ஒரு எம்எல்ஏ, சிங்காநல்லூர் எம்எல்ஏ, அந்த ஏடிபியினுடைய பொதுச் செயலாளர், அவருக்கு போன் பண்ணி, ஏன்னா அந்த திமுக காரங்க ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க நீ வா அப்படின்னு, அப்படி அவர் வந்துட்டார். வந்து சண்டெல்லாம் போட்டு 60 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் கேட்டோம். அவங்க பகுதி பைசா அப்பல்லோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, சார் நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க, ஆனா எந்த ஆஸ்பத்திரிக்குள்ள இருந்து சண்டை போடாதீங்கிறான். அப்ப நான் அந்த ரிப்பீட் என்ன கேட்டேன்னா, ஏன் உன் ஹாஸ்பிட்டல் இருந்து சண்டை போடக்கூடாது, கரெக்டு, பொண்ணு வரும்போது உயிரோட இருந்ததா அது இறந்து வந்ததா சொல்லு, இறந்தா வந்தது. அப்ப என்ன புண்ணாக்கு உள்ள வந்து நீ ஒரு மார்க்ஷீட்ல வச்ச, நீ அப்பவே வந்து கேஎம்சிக்கு அனுப்பியிருக்கணும்ல. ஏன்னா கேஎம்சி டீனோட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சார் எங்ககிட்ட தான் முதல்ல கொண்டு வந்தாங்க, வரும்போதே அந்த குழந்தை இறந்துட்டு அதனால நாங்க அட்மிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ உன் ஹாஸ்பிட்டல் வச்சு தான் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியில் 40 லட்சம் ரூபா காம்பன்சேஷன் வாங்கணும். அது என்ன பாயிண்ட்னா, இந்த பைனான்சியல் அட்வைசர்னு ஒருத்தர் வந்து வந்த பிறகுதான் தீர்மானிக்க முடியும்ட்டு அவர் டெல்லியில இருந்து 2 மணி பிளைட்டை பிடிச்சு 4:30 மணிக்கு வந்தார். அவருக்கு நான் கேட்கும்போது, அந்த உற்பத்தி முறை என்பது கண்ணேர்ல நடக்குமா? ஒவ்வொரு பார்ட்டியா ஒவ்வொரு பேரும் எடுத்து வைப்பாங்க. இந்த குழந்தை ஒரு பொருளை எடுத்து வைக்கும் போது அந்த பொருள் கீழே விழுந்துருது, அன்கான்சியஸா இது என்ன பண்ணுதுன்னா தலையை புரிஞ்சிருது. அந்த பொருளை வச்ச உடனே அடுத்த இடத்துல அது பஞ்ச் பண்ணுமா? அந்த பஞ்ச் என்பது பாப்பாவனுடைய பின்தலையில விழுந்துட்டு உடனே அது உடனடியா மிஷினை நெருக்கி இருந்தா குழந்தைய காப்பாத்திருக்க முடியும். அந்த பைனான்சியல் அட்வைசர்ட்ட, ஏன் அந்த பஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சவொன்னு நீ மிஷினை நெருக்கிருக்கலாம்னு சொன்னோன்னா, அந்த பைனான்சியல் அட்வைசர், நீ எந்த உலகத்துல சார் இருக்கீங்க அப்படின்னா, என்னங்க அப்படின்னா, அந்த மிஷினை நாங்க நிறுத்தினோம்னா அடுத்து அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுவதற்கு எங்கிருந்து ஆள் வரணும், ஜப்பான்ல இருந்து ஆள் வரணும், 3 நாள் ப்ரொடக்ஷன் என்பதை நிறுத்தணும். முதலாளியினுடைய லாபம் வெறி கொலை செய்வதற்கு கூட தயங்காததற்கு உதாரணம் தான் அந்த சம்பவம். நீங்க இப்பவும் சொல்றாங்களே,
நாலு நாள் வேலைக்கு போகலாம், மூணு நாள் வீட்டுக்குள்ள இருந்துக்கலாம். சரி, பவுண்டரியில வேலை பார்க்கணும், நீங்க எல்லாம் மூணு நாள் வீட்டுல இருந்துருக்கீங்க, அந்த மூணு நாள் பவுண்டரியை மூடிடுவாங்க, மூடுறோம்னு சொல்லிட்டோம். புரொடக்ஷன் நடக்காது, புரொடக்ஷன் நடக்காதுப்பா. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாள் மட்டும்தான் வேலை, மூணு நாள் நாங்க ஃபேக்டரி மூடுவோம். ஃபேக்டரி எல்லாம் மூடமா தான், எந்த ஃபேக்டரி எவன் மூடி இருக்கிறான்? வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றால் நான் பணியோடு கேட்கிறேன், நீ உற்பத்தி அதிகரிக்கும் போது தேவை அதிகரிக்கிறது, தேவையின் அடிப்படையில் உற்பத்தி அதிகரிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அசோக் லேலண்டா இருந்தாலும் சரி, பவுண்டியா இருந்தாலும் சரி, நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உற்பத்தி தான் இப்ப இருக்குதா? ஒரு 30 மடங்கு உயர்ந்திருக்காது? 30 மடங்கு உயர்ந்திருந்தா ஒரு உதாரணத்துக்கு, நீங்க அசோக் லேலாண்ட்ல ஒரு 20% உயர்ந்திருந்தால் 7500 தொழிலாளிகள் இருந்து இன்றைக்கு ஒரு 3000 தொழிலாளிகள் அதிகரித்து ஒரு 10,000 பேருக்கு மேல வேலை பார்க்கணும் இல்ல? அது எப்படி உற்பத்தி அதிகரிக்கிறது, தொழிற்சாலைக்கு லாபம் அதிகரிக்கிறது, ஆனால் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறைகிறது. இந்த அதிசயம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. அப்போ முழுக்க முழுக்க இந்த சட்ட திருத்தம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு கொள்ளை லாபம் அடிப்பதற்கு மட்டும்தான் இது உதவிகரமாக இருக்குமே தவிர தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கு உதவியாக இருக்காது. என்ற காரணத்தினால்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்கள், அனைத்து தொழிற்சங்கங்கள் என்று நான் வலியுறுத்தி சொல்வது, பிஎன்சிஎல் எல்பிஎம் சங்கத்தில இருந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்கு எல்பிஎஃப்னுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் சண்முகம் எம்பி தான் அந்த சங்கத்தினுடைய பிஹெச்சிஎல், திருச்சி பிஹெச்சிஎல் சங்கத்தினுடைய தலைவர். முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து கடைசி வரையில் அவர்கள் முடிக்கும் போது, இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் முழுமையாக வாபஸ் பெறவில்லை என்றால் இடதுசாரி தொழிற்சங்கங்கள் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை எல்பிஎஃப் அமலாக்கும் என்று எல்பிஎஃப் இருந்து நோட்டீஸ் போட்டு முதலமைச்சர் அனுப்பிட்டார். ஒரு திமுக தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டு எப்ப அப்படி சொல்லிருக்கேன், நியாயமானு கேட்டேன். நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன்னா இதெல்லாம் ஏதாவது நியாயம் இருக்குதா? அட போப்பா, நியாயம் இல்லைன்னு தெரியுது. என்னையே கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசுகிறாங்க, அவரையே கூப்பிட்டு எல்லா சங்கத்தாரங்களையும் பேசி கன்வின்ஸ் பண்ணணுமா? ஏன்னா நீ கன்வின்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பேசினேன், அவன் ஆரம்பிக்கும் போதே கண்ணா அப்படின்னு திட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் பேசல அப்படின்னு. சரி, நீ யார்கிட்டையும் பேசுறேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமே, என்ன பண்ணுவ அப்படின்னு. என்னப்பா நடவடிக்கை எடுத்தா எடுப்பாங்க, ஒரு 3 மாசம் எங்க கட்சியில சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மேல சேர்த்துக்கிடுவாங்க, பாத்துக்கலாம். நீங்க எந்த நியாயமும் இல்லாம இப்ப கூட நாம நடத்திட்டு இருக்கிறோம். அவங்க பயந்து போயிட்டாங்க, அவங்க பயந்து போகல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அந்த அறிக்கையில சில தொழிற்சங்கங்கள் புரிந்து கொள்ளாமல் நம்ம எல்லாம் பைத்தியாரங்கிறார். தொழிற்சங்கம் நடத்துறவங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்கும் விவரம் இல்லை. நான் சொன்னதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆகவே புரிந்து கொள்ளும் வரை நீ யார் இந்த வார்த்தையை எங்க ஒப்பிட்டு பார்க்கணும்? 3 சட்டத்திற்கு எதிராக 1 வருஷம் போராடும் போது நிறுத்தி வச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நிறுத்தி வைக்கும் போது வாபஸ் வரும்போது விவசாயிகள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சட்டம் கரைத்து அவங்க லூசா இருக்கிறாங்க, அதுக்காக நானே வாபஸ் வாங்குறேன். இப்ப இவரும் அதே வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குது. இப்ப நீங்களாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வந்தீங்க, நாங்க கூடவே போகணுமே. திருப்பி கேட்டாங்கன்னா 15 இருக்குது, சிரமம் இருக்குது இல்ல? நீ யாராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உழைப்பாளி மக்களுக்கு எதிராக, தமிழக தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிராக, தொழிலாளிக்கு எதிராக எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்க முடியாது என்று சொல்லித்தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க சார்பாக மே மாதம் 12ஆம் தேதி வேலை நிறுத்தம். அனைத்து கட்சிகள் அதற்கு ஆதரவு. இதெல்லாம் வந்ததற்கு பின்புதான் செயலாக்கம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. நானும் அங்க இருந்ததுனால அந்த சட்டத்தை எப்படி நிறைவேற்றுவாங்க தெரியுமா? புரிஞ்சுக்கிடுவாங்க, சபாநாயகர் யாரையும். தொழிலாளர் நலச்சட்டம், 2023 திருத்த சட்ட முன்வடிவு,
மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்வோர் ஆம் என்கே, மறுப்போர் இல்லை என்கே, ஏற்றுக்கொள்வரே அதிகமாக இருப்பதால் சட்டம் நிறைவேறியது. நீ என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அங்கே நிறைவேற்றி போயிருவாங்க. உண்மையிலே இவங்களுக்கு மன்னத்துல தைரியம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா டிவிஷன் வாக்கெடுப்புன்னு ஒன்னு அசம்பிளியில உண்டு. ஆறு டிவிஷன் இருக்கும். அந்த உட்கார்ந்து இருக்கிறத நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா இருக்கும் 1, 2, 3 இந்த பக்கம், அதே மாதிரி 3 வருஷம் இருக்கும். டிவிஷன் வாரியா நீ ஆதரிக்கிறவன் எந்திரிச்சு எதிர்க்கிறவன் எந்திரிச்சு நின்றுனா யார் ஆதரிக்கிறா யார் எதிர்க்கிறான்னு தமிழ்நாட்டினுடைய தொழிலாளிக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும்ல. அந்த துணிச்சலும் அவங்களுக்கு இல்லை. நான் கூட அப்பா கிட்ட கேட்டேன், அவர் நான் அவர் இருக்கும்போது நானும் எம்எல்ஏவா இருந்தேன், ஏன்னா நீ டிவிஷன் வாரியா ஓட்டெடுப்பு நடத்திட வேண்டியதை நடத்திருக்க வேண்டியதானு. ஏன்னா சபாநாயகரா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு வேற எதுவுமே சொல்லுங்க. சபாநாயகர் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, எப்பா நம்ம தான் ஒரே ஊருக்காரங்கப்பா, சும்மா கொஞ்ச நேரம் நம்மால இருப்பா அப்படின்னாரு. இதுதாங்க இன்னைக்கு அந்த அசம்பிளியில நடந்திருக்குது. செயலாக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை செயலாக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதல்ல, சட்டம் மூடி வந்தது ரத்து செய்யப்பட வேண்டும். புதிதாக சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்தி அந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இது ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி ரத்து செய்யப்படுவதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளது போராட்டங்களும் தொடரும். அதனுடைய ஒரு பகுதியாக, முதல் பகுதியாக எண்ணூர் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்ட இயக்கத்தை துவக்கி இருக்கக்கூடிய தொழிலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இயக்கம் மேலும் மேலும் பரவுவதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.